श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किय केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। गोदास्तुतियில 25வது ஸ்லோகம். கோதே குணைரபணயன் பிரணதாபராதான் ப்ரூக்ஷேபயேவ தவ போகரசானுகூலஹ கர்மானுபந்தி பலதானரதஸ்ய பர்த்துஹ ஸ்வாதந்த்ர்ய துர்வ்யசன மர்ம பிதாநிதானம். கோதே குணைரபணயன் பிரணதாபராதான் ப்ரூக்ஷேபயேவ தவ போகரசானுகூலஹ கர்மானுபந்தி பலதானரதஸ்ய பர்த்துஹ ஸ்வாதந்த்ர்ய துர்வ்யசன மர்ம பிதா நிதானம். பிராச்சீன புஸ்தகங்கள்ல பாடபேதங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. 3வது பாதத்துல கர்மானுபந்தி பலதான ரதசிய பர்த்துகுன்னு இப்போ ரீசண்டா போட்ட பிரிண்ட்ல எல்லாம் இந்த மாதிரிதான் அச்சிட்டு இருக்கா. ஆனால் கர்மாதுபத்த அப்படின்னு கர்மாதுபத்தன்னு அப்படியும் ஒரு பாடம் இருக்கு. அதே மாதிரி 4வது பாதத்துல துர்வியசன மர்ம பிதா நிதானம்னு இருக்கு. அது துர்விசக மர்ம பிதா நிதானம்னு ரெண்டு விதமாவும் பெரியவாள் எடுத்திருக்கா. ரெண்டு விதமாவும் சரியா இருக்கும்னு சொல்லியிருக்கா இந்த பாச இந்த ஸ்லோகத்துல. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமாக கோதானாச்சியார ஸ்லாகிச்சு பேசுறார். அவாவா பண்ண கர்மங்களுக்கு தக்கபடிதான் பலனை கொடுக்க முடியும். சுபகுரு சுபமாப்னோத்தின் ராமாயணத்திலையும் வருது, சாதுகாரி சாதுர்பவதி பாபகாரி பாபோ பவதி, வேற எப்படியும் பண்ண முடியாது. அவாவன் பண்ண கர்மாக்களுக்கு ஏத்தா பாரிதான் அவனுடைய கிரியைகள் அமையும்ன்றது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. பெருமாளுக்கே அந்த எண்ணம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்த போதிலும் கூட தேவி உன்னுடைய புருவம் அசைகிறதே இல்லையா, அந்த புருக்ஷேப ஏவ தவ போக ரசானுகூலா, அந்த உன்னுடைய புருவம் அசைகிறதுக்கு ஏத்தா மாதிரி இப்பேற்பட்ட எம்பெருமான் இப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய எண்ணமே மாறி போய் சரணாகத்தர்களை ரட்சிக்கக்கூடிய என்ன தவறு பண்ணாலும் சரணாகத்தர்களை ரட்சிக்கக்கூடிய அளவுல எம்பெருமானுக்கு எண்ணமானது வந்துடுறதுன்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சொல்றார். இப்போ வியாக்கியானம் பார்த்தால் போன ஸ்லோகத்தினால இடது பக்கத்திலேயே அவன் முகமானது திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மகாலட்சுமியால கூட எம்பெருமான சரி கட்ட முடியாதப்போ அவளை பார்க்காமல் எம்பெருமான் உன் பக்கமாக திரும்பி கொண்டானால் அவன் முகமானது உன்னையே பார்த்து கொண்டிருப்பது போல ஆயிடும். ஏன்னா இதனால ஒன்னு தோன்றது, கோதாபிராட்டியானவள் அங்க இருக்கிறபடினால அங்க திரும்புறது இல்லையோ பெருமாள், திரும்பினான்னா நம்மளை எல்லாம் ரட்சிச்சிருவான். நம்மளை ரட்சிக்காததற்கு காரணம் ஒருவேளை பெருமாள் திரும்பலையோ, கோதாபிராட்டிய அபிமுகமாக பார்த்து அவளுடைய அழகுலையும் முக விலாசங்கள்லையும் ரசிக்காமல் அப்படியே இருந்துடுறானோ பெருமாள். அதனாலதான் லோகத்துல ஏகப்பட்ட கெடுதல்கள் நடைபெறுறதோ, நாமெல்லாம் இதை மாதிரியான ஒரு க்ஷீண திசைக்கு தள்ளப்படுறோமோ அப்படின்ற சங்கையெல்லாம் வந்துடும். அந்த சங்கைகளுக்கெல்லாம் அழகா சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால பதில் காட்டுறார். கோதாபிராட்டியும் ரங்கநாதனும் சேர்த்தியில இருக்கிறப்போ தம்பதியினுடைய சேர்த்தி அவ்வளவு விசேஷம், அங்க வந்து பிரணாமம் பண்ணிக்கிற அளவு இல்லையோ, ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிறவா எல்லாருக்கும் பலதானம் கொடுக்கணும், தம்பதிகள் பலதானம் கொடுக்கணும். இப்ப பெரியவாள் இருக்கா ஆத்துல சேவிக்கிறோம் இல்லையா,
பெரியவாளை சேவித்தால் அவ ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்குறா, அதை வாங்கிக்கிறோம் பெரியவாள் ரெண்டு பேரும் சேர்ந்து. தானம் வாங்குறவா குற்றங்களை என்னைக்குமே பார்க்க போறதில்லை இல்லையா. ஒரு பழமொழி கூட இருக்கு, தானம் கொடுக்கிற மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்தாளான். அது மாதிரி சேர்த்தி சந்தோஷத்துக்கு ஏத்தா போல இவாள் அவளும் வாங்கிட்டு போயிடுவா, இவாளும் அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பா. அப்படி சேர்த்தி பண்ணும் பொழுது பெண் வீட்டார்களை சேர்ந்தவா வந்தான்னா வேற வழியே கிடையாது, மாப்பிள்ளை அவர்களை சம்ரட்சித்தே தீரணும், வேற வழி கிடையாது. எம்பெருமானுக்கே வேற வழி இல்லை. நாமெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டால் பெண் வீட்டார்கள். இப்போ அவளுடைய அனுபந்திகள் நாமெல்லாம். இப்போ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அசங்கேயமான ரட்சக குணங்கள் எல்லாத்தையும் அவள் அவனுக்கு நினைவுபடுத்தி காட்டுறான். அவள் அவனுக்கு நினைவுபடுத்தின உடனே நாமெல்லாம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கோதாதேவியை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவித்தோமானால் பெருமாளுக்கு நமக்கு கர்மாவுக்கு ஏத்தாறு போலே, நம்முடைய கர்மாவுக்கு ஏற்றா போலே பலன் கொடுக்கணும் அப்படின்றது மறந்து போய் அவன் சரணாகத்தர்களை ரட்சித்தே தீர்வான் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்த சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுறார் இந்த ஸ்லோகத்தினால. போக ரசானுகூலகான்னு ஒரு பதம் போட்டார். புருக்ஷேப ஏவ தவ போக ரசானுகூலகான், அவளுடைய பூர்வ அசைவுனால ஒரு போகரசம் ஏற்படுறது. அவளுடைய தேவி உன்னுடைய புருவத்தினுடைய அந்த அழகான அசைவுகள் இருக்கே அது ரொம்ப வினோதமா இருக்கு, போகரசத்துக்கு அனுகூலமா இருக்குன்னு. ரசங்கள் எம்பெருமான் விஷயத்துல ரெண்டு விதமான ரசங்கள் இருக்கு, லீலாரசம் போகரசம்னு சொல்லிட்டு இரண்டு விதமான ரசங்கள். பரமபதம்ன்றது ஒரு போக விபூதி, அங்க பிரபன்னர்கள் அதிகமாக வந்து சேர்ந்துட்டே இருந்தான்னா அந்த ரசமானது ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போக விபூதியானது நன்னா விருத்தி அடைஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா எல்லாரும் பிரபன்னர்கள் இருக்கால இல்லையா. அன்னு சராசரங்களை வைகுந்தத்துக்கு ஏத்தின்னு அவன் ஆயிடுச்சுட்டு போனான், இங்க பட்டர்பிரான் கோரை சொன்னு இவள் அனுப்பிச்சு வைக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு 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 சம்பந்தம் எம்பெருமானுக்கும் நமக்கும் இவளால ஏற்படுறது. பாத்துல இருக்கும் புதுசு புதுசா குழந்தைகள்லாம் வருது, ஆ முழுக்க குழந்தைகள் நிறைய இருக்கு. அப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் வந்து அந்த குழந்தைகள் வர வர நமக்கு ஆனந்தம் பெருகெடுத்துனே போகும் இல்லையா. தமிழ்ல சொல்றாளே, குழலினிது யாழினிது தம் மக்கள் மழலை சொல் கேளார்ன்றாரு. அப்ப அந்த குழந்தைங்க பேசினாலும் அந்த குழந்தைங்க பண்ற காரியங்களை பார்த்து பார்த்து நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். இது போகரசம். நாமெல்லாம் வைகுண்டத்துக்கு போய் அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுன்றது. இன்னொரு ஒரு ரசம் இருக்கு, லீலாரசம்ன்றது. லீலாரசம்ன்றது இந்த பூலோகம். இந்த பூலோகத்துல விஷம சிருஷ்டி தான் பெருமாள் பண்ணுவான், அதுதான் ரசம். தேவத்திரியங் மனுஷ்தாவராத்மகமான ஒரு விஷம சிருஷ்டிய தான் பெருமாள் பண்ணுவான். ஏதாவது ஒரு, அதாவது லீலாரசத்துக்கு எப்படி அனுகூலம்னு பார்த்தால் இல்லையா, ஏதாவது தண்டனை அளிக்கிறதுன்றது லீலாரசத்துக்கு அனுகூலம். கர்மத்துக்கு தக்கா போலே, அதாவது புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தா போலே ஏதாவது ஒரு விதத்திலே தண்டனை அளிப்பதுன்றது லீலாரசத்துக்கு சௌகரியமா இருக்கும். ஆனால் நாமெல்லாம் கோதாநாச்சியாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய திருப்பாதங்களை பணிந்தோம் என்றால் அதை வியாஜமாக கொண்டு முன்னாடி பண்ண கொடுமையான வினைகளை கூட மன்னித்து அவனுடைய இருப்பிடத்துக்கு சேர்த்து கொள்றதுன்னு இருக்கு பாருங்கோ, அது போகரசத்துக்கு அனுகூலமான விஷயம்னு இங்க வியாக்கியாத்தாக்கள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றான். லீலாரசத்துக்கு எதிர்த்தட்டு போகரசம். அவன் என்ன பண்றான், எம்பெருமான் தண்டனை பலன்களை கொடுத்து லீலாரசத்தை தேடுறான். இவன் என்ன பண்றா,
அது வேணாம் நமக்கு இல்லையா. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னு பெருமாள் கட்டளையிடுறா, என் மனசை அனுசரிச்சு, அதாவது என்னுடைய புருக்ஷேப விலாசங்களுக்கு ஏத்தா போல போகரசத்தை மட்டும் பண்ணுங்கன்றார். வெறும் புருக்ஷேப ஏவ இல்லையா, தவ புருக்ஷேப ஏவ தவபோக தவபோக ரசானுகூலகான்னு என்னுடைய புருவங்களுடைய அசைகள் அசைவுகளுக்கு ஏற்றா போல நீங்கள் போகத்தை மட்டும் அனுபவிக்காது, போக ரசத்தை மட்டும் அனுபவிக்காதீர்கள், போக விபூதி ரசத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். போக விபூதி ரசத்தை எப்படி பெருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், பிரபன்னர்களை மேலும் மேலும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு சேர்த்து கொண்டே இருந்தால்தான் அந்த போக விபூதியானது ரசமா இருக்கும்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன். அதை யார் சூச்சிப்பிக்கிறா அப்படின்னா, நாச்சியார் சூச்சிப்பிக்கிறா அப்படின்றத ஸ்பஷ்டமாவே காட்டுறார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல பிரமாதமான ஒரு கேள்வி அடுத்து இருக்கு. ஐஸ்வர்யம்ன்றது சுவாதந்திரியம், என்னுடைய சொத்து என் சுவாதந்திரியத்திற்கு ஏத்தா போலதான் இருக்கும், அதுல பங்கம் வராம நடந்துக்க முடியுமா பிராட்டியா இருந்தால் கூட? ஓரிடத்துலயும் அதுக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு பூர்வபக்ஷம் பண்றான். ஈஸ்வரனுடைய உயிர் நிலை எதுன்னு கேட்டால் அவனுடைய ஐஸ்வர்யம், உப விபூதி நாதனவன், லீலா விபூதிக்கும் சரி நித்திய விபூதிக்கும் சரி. அப்படி இருக்கும் பொழுது அந்த உயிர் நிலையா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அம்ப கூற வச்சுண்டு அந்த உயிர் நிலையே கட் பண்ற மாதிரி இவள் அம்புன்னு எதனால சொன்னா அப்படின்னா, இவளுடைய அம் வில் போல இருக்கக்கூடிய புருவங்கள், அப்படிப்பட்ட புருவங்களாகிய கூடிய தனுசை கொண்டு இவள் சரப்பிரயோகம் பண்ணால்னா அது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கும், ஈஸ்வரத்துவத்துக்கே ஒரு பாதிப்பு ஏற்படாதா? ஈஸ்வரத்துவம் எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடியது, அதற்கே ஒரு அழிவு ஏற்படாதான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்றா வியாக்கியானத்துல, ஸ்வச்சந்தம் விரதாம்யகம் அப்படின்றான் போல, என் இஷ்டப்படிக்கு நான் பலன்களை விதிக்கிறேன்றான் பெருமாள். இது என்னுடைய ஐஸ்வர்யம்ன்றான். அதுக்கு நாச்சியார் கேட்கிறாளாம் கோதாராச்சியார், ஸ்வச்சந்தமாக சுதந்திரப்படி பலனை அளிக்கிறதுன்றது மேன்மையா? அப்படி இல்லைன்னா பரசந்தப்படி என்னுடைய இஷ்டப்படி என் மனசுல பட்டபடி அனுவர்த்திக்கிறதுன்ற தாட்சிணியம்ன்றது மேன்மையா சொல்லுங்க. பெரியவாள் எடுத்திருக்காங்க காளிதாசனுடைய மாளவிகா அக்னி மித்திரத்துல, அக்னி மித்திரன் சொல்றானா நாயகர்களுக்கு தாட்சிணியம் எதுன்னு கேட்டால் குலவிரதம், நாயகர்களுடைய குலவிரதம் எதுனால் தாட்சிணியம் தான். இப்ப எங்க தாட்சிணியம் அப்படின்னு கேட்டால், கோதாதேவியினுடைய சந்தத்தை அனுவர்த்திக்காம போனால் நாயகர்களான பர்த்தாவுக்கு கண்டிப்பா தாட்சிணியம்ன்ற அந்த குலை குலவிரதமானது கிடைக்கவே கிடைக்காதுன்ட்டான். பர்த்தாவுடைய காரியம் என்ன? பாரியா சொல்றத கேட்கறது, இதுதான் ஸ்பஷ்டமான காரியம். பர்த்தாவுடைய காரியம் வேற காரியம் கிடையவே கிடையாது. பாரியா என்ன சொல்றாலும் அது கட்டுப்படணும். பாரியா என்ன சொல்றா? சரணாகத ரட்சணம் பண்ண சொல்றாங்க கோதாதேவி. அப்ப சரணாகத ரட்சணம் பண்ண சொன்னான்னா பாரியா சொல்றதை பெருமாள் கேட்டுட்டுதானே தீரணும். அப்படி மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்ற சரணாகத ரட்சணத்தினால்தான் அவனுடைய ஈஸ்வரத்துவமே காப்பாற்றப்படுறதுன்னு ஒரே போடப்பட்டாருங்க வியாக்கியானத்துல. அப்படி சுவாமி தேசிகன் கோதாநாச்சியாருக்கு பெருமாளுடைய ஒரு எண்ணத்தையே மாற்றக்கூடிய சக்தியானது கிடைக்கிறது இருக்குன்னு இங்க 25வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார் தாசன். நாளைக்கு பார்க்கலாம்.